பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நினைவிடம் கட்டுவதற்காக கொள்ளையடிக்கவும் திருடவும் தயாரென சுவாமி விவேகானந்தர் எழுதிய கடிதம் பின்வருமாறு. 1890 மே 26 எழுதப்பட்டது. பல ஆபத்துக்களின் சூழ்நிலை சூழலில் சிக்கி உள்ளம் கொந்தளித்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். விஸ்வநாதரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நான் கூறுவது பொருத்தமானதா இல்லையா, சாதிக்கக்கூடியதா இல்லையா என்று யோசித்து பதில் எழுதுங்கள். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அடிமை, அவருக்கு என்னை எள்ளும் துளசியும் கொண்டு சமர்ப்பணம் செய்துவிட்டேன் என்பதை ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தேன். அவரது கட்டளைகளை புறக்கணிப்பது என்னால் முடியாத காரியம். அந்த மகாபுருஷர் 40 ஆண்டுகள் மிக கடுமையாக தியாகம், வைராக்கியம், தூய்மை, மிக தீவிரமான சாதனை ஆகியவற்றை பழகியும் உலகம் கண்டிராத ஞானம், பக்தி, பிரேமை, புனிதம் ஆகியவற்றை பெற்றும் வாழ்வின் பயனை அடையாதவராக உடலை நீர்த்தார் என்று எண்ணினால் எங்களுக்கு என்னதான் நம்பிக்கை உள்ளது. எனவே அவரது வாக்கை தெய்வ வாக்காக நான் நம்ப வேண்டியுள்ளது. அவர் மூலம் நிறுவப்பட்ட இந்த துறவியல் குழுவிற்கு நான் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பது அவர் எனக்கு இட்ட கட்டளை. அதனால் என்ன நேர்ந்தாலும் சரி, சொர்க்கமோ நரகமோ முக்தியோ எது வந்தாலும் அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். அவரது துறவியர் குழு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. இதை நிறைவேற்றும் பொறுப்பு என்னுடையது. ஓரிருவர் இங்கும் அங்கும் சென்று வருவதில் தடையில்லை, ஆனால் அவை வெறும் யாத்திரை மட்டுமே. குருநாதரின் கருத்துப்படி நிறைநிலை அடைந்தவன் ஒருவனுக்கே அலைந்து திரிவது ஏற்றதாகும். அந்த நிலை கிடைக்காதவரை ஓரிடத்தில் தங்கி ஆன்ம சாதனையில் ஆழ்ந்து மூழ்குவதே உடல் முதலான எல்லா உணர்ச்சிகளும் தாமாகவே கலன்று விடும்போது யாருக்கு எந்த நிலை வருகிறதோ அதில் எரிந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் சாதக நிலையில் இருப்பவன் சுற்றி கொண்டிருப்பது விரும்பத்தக்கதல்ல. எனவே மேலே கூறிய அவரது கட்டளையை ஒட்டி அவரது சீடர்கள் வராகா நதிக்கரையில் பாழடைந்த ஒரு வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். அவரது இல்ல சீடர்களுள் சுரேஷ் சங்கமித்ரரும் பலராம் போஸும் அவர்களுக்குரிய உணவு போன்ற செலவையும் வீட்டு வாடகையும் தந்து உதவினர். பல காரணங்களால் அன்றைய கிறிஸ்தவ ஆட்சி சட்ட முறை காரணமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் புனித உடலை எரிக்க நேர்ந்தது. இது பெரும் கண்டனத்துக்குரியது என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லைதான். அவரது அஸ்தி உள்ளது, அதை கங்கை கரையில் ஏதாவது ஒரு இடத்தில் சமாதி வைத்து விடுவோமையானால் மேலே குறிப்பிட்ட பெரும் பாவத்திலிருந்து ஒரு சிறிதேனும் விடுபடுவோம் என்று தோன்றுகிறது. அவரது அஸ்தியும் ஆசனமும் திருப்படமும் நாள்தோறும் எங்கள் மடத்தில் முறைப்படி பூஜைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பிராமணரான எங்கள் குருபாய் ஒருவர் இதில் இரவும் பகலுமாக ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாததல்ல. இந்த பூஜைக்கான செலவை மேலே கூறிய பெரியவர்கள் இருவருமே ஏற்று வந்துள்ளார்கள். யாருடைய பிறப்பால் நமது வங்ககுலம் வங்கபூமியும் புனிதமடைந்துள்ளதோ, மேலை நாட்டு நாகரிகத்தில் மயங்கி கிடந்த பாரத மக்களின் மறுமலர்ச்சிக்காகவே யார் அவதரித்துள்ளாரோ, அவர் அதற்காகவே தமது துறவர சீடர்கள் பலரை பல்கலைக்கழக மாணவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்தார். அந்த மகாபுருஷர் வாழ்ந்து சாதனைகள் செய்த இடத்திற்கு அருகில் அவருக்கென நினைவு சின்னம் எதுவும் இன்னும் ஏற்படவில்லை என்பதை வருத்தத்துக்குரிய செய்தி. வேறு என்ன இருக்க முடியும்? கங்கைக்கரையில் நிலம் ஒன்றை வாங்க விலைக்கு வாங்கி அங்கே அஸ்தியை சமாதி வைத்து அவரது சீடர்களுக்கு அங்கு வசிக்குமாறு வசதி செய்து தர வேண்டும் என்பது மேலே கூறிய பெரியவர்கள் இருவரும் பேராசை கொண்டிருந்தனர். சுரேஷ் பாபு இதற்காக 1000 ரூபாய் தந்திருந்தார், மேலும் தருவதாக கூறியிருந்தார். ஆனால் இறைவனின் அறிய முடியாத சங்கல்பத்தின் காரணமாக அவர் நேற்றிரவு இவ்வுலக வாழ்க்கையை நிறுத்து மறைந்து போனார். பலராமர் போஸின் மறைவு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். இந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் சீடர்கள் அவரது ஆசனத்தையும் அஸ்தியை எடுத்துக்கொண்டு எங்கு செல்வது ஒன்றும் உறுதியாக தெரியவில்லை. பங்க மக்கள் வாய்க்கிலேயே பேசுவது, அதே வேளையில் செயலில் ஒன்றும் காட்டாதிருப்பது நீங்கள் அறிந்ததுதான். சீடர்களோ
துறவிகள் மனப்போன போக்கில் போக அவர்கள் இந்த கணமே ஆயுத்தமாக உள்ளனர். ஆனால் அவர்களின் தொண்டனாக நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அஸ்தியை பிரதிஷ்டை செய்வதற்காக கங்கைக்கரையில் ஒரு இடம் கிடைக்கவில்லையே என்று எண்ணினேன். என் இதயம் உடைந்து போகிறது. 1000 ரூபாயை வைத்து கொண்டு கல்கத்தாவில் கங்கைக்கரையில் இடமும் வாங்கி கோயிலும் கட்டுவது முடியாத காரியம். 5000 முதல் 7000த்திற்கும் குறைவாகவே நிலம் கிடைக்காது. இந்த வேளையில் நீங்கள் மட்டுமே ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் சீடர்களுக்கு உறவும் புகழிடமாக விளங்குகிறீர்கள். மேற்கு பகுதியில் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் நண்பர்கள் கூட்டமும் தாராளமாக உள்ளன. அந்த நண்பர்களிடம் பணமும் நற்சிந்தனையும் உள்ளவர்களிடம் நன்கொடை வசூலிப்பது இந்த பணியை செய்யலாமா? நீங்கள் விரும்பினால் இதை சற்று ஆலோசித்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் சமாதிக்காகவும் அவரது சீடர்கள் வாழ்வும் வங்க நாட்டின் கங்கைக்கரையில் ஒரு இடம் தேவை என நீங்கள் எண்ணினால் நீங்கள் சொன்னதும் நான் உங்களிடம் வருகிறேன். இந்த காரியத்திற்காக என் பிரபுவுக்காக அவரது பிள்ளைகளுக்காக வீடு வீடாக பிச்சை எடுக்கவும் எனக்கு தயக்கமில்லை. நன்றாக யோசித்தும் விஸ்வநாதரிடம் பிரார்த்தனை செய்தும் இதை சிந்தியுங்கள். நேர்மையான கற்றறிந்த நற்குலத்தில் பிறந்த இந்த இளம் துறவிகள் இருப்பிடமும் உதவியும் இல்லாமல் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் லட்சியத்தை அடைய முடியாத நிலை என்றால் என்னை பொறுத்தவரை அது நமது நாட்டிற்கு பெரும் துரதிருஷ்டமே. நீ ஒரு சன்னியாசி, இந்த ஆசையெல்லாம் உனக்கு ஏன் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்வது இதுதான். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் தொண்டன். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறப்பிடமும் சாதனை செய்த இடமுமான இந்த நாட்டில் அவரது திருநாமத்தை திடமாக நிலப்பெற செய்வதற்காக அவரது சீடர்களின் சாதனைக்கு அணுவளவாவது உதவுவதற்காக திருடவும் கொள்ளையடிக்க வேண்டுமென்றாலும் அதற்கும் எனக்கு தயக்கமில்லை. நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்பதை அறிவேன். அதனால்தான் என் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் உங்களிடம் சொன்னேன். இதற்காகவே நான் கல்கத்தாவிற்கு திரும்பி வந்துள்ளேன். உங்களுக்கு தெரிந்துவிட்டதுதான் வந்தேன். உங்களுக்கு சரியென்று தோன்றுவதை செய்யுங்கள். இந்த திட்டத்தை காசி போன்ற புண்ணிய தலத்தில் செய்வது நல்லதல்லவா என்று நீங்கள் கூறினால் அவரது ஜென்மபூமியான சாதனை தலவுமான இடத்தில் சமாதி அமையவில்லை என்றால் அந்தோ என்ன பரிதாபம். வங்க நாட்டின் நிலைமை பெரிதும் வருத்தத்துக்கானதுதான். தியாகம் என்பது என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் கனவிலும் கருதக்கூடியவர்களாக இல்லை. வெறும் போகமும் புலனின்ப நாட்டமும் சுயநலமும் இந்நாட்டினரின் சதையையும் எலும்பையும் தின்றொழித்து வருகின்றன. எம்பெருமானே, இந்த நாட்டில் தியாகத்தையும் லௌகீக பற்றின்மையும் தந்தருள்வாயாக. வங்க மக்கள் வெறும் பூஜ்யம், புகழத்தக்க எதுவும் இல்லை. மேற்கு பகுதி மக்களிடையே, குறிப்பாக பணக்காரரிடையே இத்தகைய நல்ல காரியங்களுக்கு உதவுவதில் நல்ல உற்சாகம் காணப்படுகிறது என்பது எனது நம்பிக்கை. ஆலோசித்து என்ன முடிவு செய்துள்ளீர்களோ அதை எழுதுங்கள். கங்காதரன் இன்னும் வந்து சேர்ந்தபாடில்லை. நாளை வந்தாலும் வரலாம். அவனை காண நான் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். பணிவுள்ள நரேந்திரன்.